கர்த்தருடைய பரிசுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்பொழுது 1 சாமுவேல் 17 முழுவதும் நாம் வாசிக்கும் தாவீது கோலியாத் என்னும் மாபெரும் ஒரு பெரிய கதையை நம்ம சிறுவர்கள் மூலியமாக நாம் பார்க்க போகிறோம். கோலியாத் யார் என்றால் பெலிஸ்தியர் நாட்டின் ஒரு பலசாலியான போர் வீரர். அவரை பார்ப்பதற்கு பயங்கரமாக பெரிய உருவத்துடன் இருப்பான். அவன் உயரம் 7 அடியை விட உயரமாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. தாவீது என்பவன் யார் என்றால் இஸ்ரவேல் நாட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன். நல்ல இசை வாசிப்பதிலும் பாடுவதிலும் வல்லவனாக இருந்தான். எல்லாவற்றிற்கும் மேல் நல்ல தைரியசாலியாக இருந்தான். கடவுள் மேல் ரொம்ப பக்தி உள்ளவனாக இருந்தான். தாவீதுக்கு 7 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் 3 இஸ்ரவேல் நாட்டின் இராணுவ வீரர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் தாவீதின் தகப்பன் ஈசாயி தாவீதை அழைத்து, இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தீனருக்கும் எப்போதும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை சவுல் இஸ்ரேலின் முதல் ராஜாவாக இருந்தபோது இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தீனருக்கும் யுத்தம் நடக்க மலை அடிவாரத்தில் கூடினார்கள். இஸ்ரவேலர்களே, உங்களில் ஒரு வீரனை அனுப்பி என்னிடம் போரிடச் சொல்லுங்கள். அதில் நான் தோத்தால் என் மக்களே உங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். அதில் உங்கள் வீரன் தோத்தால் உங்கள் மக்கள் எங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். இதை கேட்ட இஸ்ரவேலின் ராஜா சவுல் கலங்கி போனார். வாழை எடுத்து அவள் தலையை துண்டித்து போட்டான்.
ஜெபிக்கிறான். ஆமென். நன்றி.